Hi friends, welcome to Alpha Mathematical Institute of Chennai. Now we will discuss a problem on logarithmic series. Directly we will move on to the problem. Find the sum of the infinite series 1 divided by 2 into 3 into 4 plus 1 divided by 4 into 5 into 6 plus 1 divided by 6 into 7 into 8. Okay. So in the series order sum value find out pan. 1 divided by 2 into 3 into 4 plus 1 divided by 4 into 5 into 6 plus 1 divided by 6 into 7 into 8. Abdinra in the series order sum value find out pan. Okay. So either sum value find out pan no abdina. Namakwande in the log of 1 plus x அப்படின்ற ஃபங்க்ஷனோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ log of 1 plus x அப்படின்ற ஃபங்க்ஷனோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் x மைனஸ் x ஸ்கொயர் பை 2 பிளஸ் x கியூப் பை 3 மைனஸ் x பவர் 4 பை 4 பிளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போகும். இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வேலிட் ஒன்லி ஃபார் x லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 டு பிளஸ் 1. x ஓட வேல்யூ பிளஸ் 1 ஆகவும் இருக்கலாம். ஸோ இதே சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் x க்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடைக்கும். 1 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 4 பிளஸ் 1 பை 5 பிளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த சீரீஸோட ஜென்ரல் nth டேர்ம் எழுதணும். இந்த கொடுத்துருக்க சீரீஸோட ஜென்ரல் nth டேர்ம் எழுதணும்னா tn ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை 2n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கணும். கொடுத்துருக்க சீரீஸோட ஒரு ஒரு டேர்ம்லையுமே டேர்மோட டினாமினேட்டர்லையும் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பராக போகுது. ஸோ அதனால தான் அந்த 2n அப்படின்றத ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பராக போகுது. அதனால தான் அந்த 2n ப்ளஸ் 1 அப்படின்றத ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த்து ஃபேக்டர் தேர்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4, 6, 8 அப்படின்ற ஒன்ஸ் அகைன் ஈவன் நம்பராக போகுது. பட் அந்த ஈவன் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 4. ஸோ அதனால் அதை வந்து 2n ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ nth டேர்ம் அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. tn ஈக்குவல்ஸ் டு 1 பை 2n டைம்ஸ் 2n ப்ளஸ் 1 டைம்ஸ் 2n ப்ளஸ் 2 அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பட் நாம் லாகரிதமிக் சீரீஸ் அப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் வந்து சிங்கிள் டேர்மாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த டேர்மை வந்து நாம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு சம் ஏ பை 2n ப்ளஸ் பி பை 2n ப்ளஸ் 1 ப்ளஸ் சி பை 2n ப்ளஸ் 2. ஸோ இதை திரும்ப ரீரைட் பண்ணோன்னா ஏ டைம்ஸ் 2n ப்ளஸ் 1 டைம்ஸ் 2n ப்ளஸ் 2 ப்ளஸ் பி டைம்ஸ் 2n டைம்ஸ் 2n ப்ளஸ் 2 ப்ளஸ் சி டைம்ஸ் 2n டைம்ஸ் 2n ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் என் இருக்க பிளேஸில் மைனஸ் 1 பை 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இந்த லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ மட்டும் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இதே எக்ஸ்பிரஷனில் என்னுக்கு பதிலாக மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. அண்ட் தென் செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. சியோட வேல்யூ 1 பை 2 அப்படின்னு கிடைக்கிறது. இதே எக்ஸ்பிரஷனில் என்னுக்கு பதிலாக 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது, செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது, ஏவோட வேல்யூ 1 பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஏவோட வேல்யூ 1 பை 2 கால்குலேட் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ மைனஸ் 1 கால்குலேட் பண்ணியாச்சு, சியோட வேல்யூ ப்ளஸ் 1 பை 2 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீரீஸோட சம் கால்குலேட் பண்ணும். அந்த சம்மை வந்து T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போடலாம். அதை வந்து சம்மேஷன் n ஈக்குவல்ஸ் டு 1 டு இன்ஃபினிட்டி tn அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ சம்மேஷன் n ஈக்குவல்ஸ் டு 1 டு இன்ஃபினிட்டி tn இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். சம்மேஷன் n ஈக்குவல்ஸ் டு 1 டு இன்ஃபினிட்டி tn, அந்த tn க்கு பதிலாக 1 பை 2 டிவைடட் பை 2n
plus minus 1 divided by 2n plus 1 plus 1 by 2 divided by 2n plus 2. Okay. So ipo in the first in the summation actually 3 summation split up pannikalam. First summation 1 by 2 times summation n equals to 1 to infinity 1 divided by 2n. Inge endu minus vella eduthukalam. Minus summation n equals to 1 to infinity 1 divided by 2n plus 1. Inge endu in the 1 by 2 vella eduthiralam. So 1 by 2 into summation n equals to 1 to infinity 1 divided by 2n plus 2. Okay. So ipo in the first summation ayum last summation ayum 1 by 2 irukku. So 1 by 2 common a eduthrom. Appo summation n equals to 1 to infinity 1 by 2n plus summation n equals to 1 to infinity 1 divided by 2n plus 2 minus summation n equals to 1 to infinity 1 divided by 2n plus 1. Okay. So ipo in the first summation run pannona in the 1 by 2 common idu vandu 1 by 2 plus 1 by 4 plus 1 by 6 plus 1 by 8 plus etc appdin pogum, right? And then inge iruka second summation run pannona 1 by 4 plus 1 by 6 plus 1 by 8 plus etc appdiye pogum minus in the summation run pannona 1 by 3 plus 1 by 5 plus 1 by 7 appdindrathu odd denominator ஃபுல்லாக போகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேமையும் நாம் மிக்ஸ் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ இந்த 1 பை டூ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 பை டூ இன்ட்டு 1 பை டூ 1 பை ஃபோர். இங்கே இங்கே ஒரு 1 பை ஃபோர், இங்கே ஒரு 1 பை ஃபோர், இங்கே ஒரு 1 பை சிக்ஸ், இங்கே ஒரு 1 பை சிக்ஸ், நெக்ஸ்ட்டு 1 பை எயிட்டும் டூ டைம்ஸ் வரும். ஓகே. ஸோ அப்போது இந்த 1 பை டூ வேறு அவுட் சைடு இருக்குது, அதாலையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 1 பை டூ டைம்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் 1 பை 4 ப்ளஸ் 1 பை 6 ப்ளஸ் 1 பை 8 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 1 பை 3 ப்ளஸ் 1 பை 5 ப்ளஸ் 1 பை 7 எக்ஸட்ரா. ஓகே. ஸோ இப்போது இந்த 1 பை 4 அப்படின்றது அப்படியே இருக்கும். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 பை 4 ப்ளஸ் 1 பை 6 ப்ளஸ் 1 பை 8 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு கிடைக்கும். இந்த சைடு மைனஸ் ஆஃப் 1 பை 3 ப்ளஸ் 1 பை 5 ப்ளஸ் 1 பை 7 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது அந்த 1 பை 4, அதை அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் டேர்ம் இந்த மைனஸ் 1 பை 3யை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அப்புறம் ப்ளஸ் 1 பை 4 மைனஸ் 1 பை 5 ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 1 பை 7 ப்ளஸ் 1 பை 8 மைனஸ் 1 பை 9. ஏன் இப்படி எழுதுகிறோன்னா நமக்கு அந்த லாக் 2க்கான சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் வரணும். ஸோ அதான் நம்மளோட எய்மு. ஸோ இப்போ 1 பை 4 இங்கேருந்து இந்த டேர்ம்லேருந்து எல்லாத்துலேருந்து ஒரு மைனஸை வெளில எடுத்தோன்னா ப்ளஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 4 ப்ளஸ் 1 பை 5 மைனஸ் 1 பை 6 ப்ளஸ் 1 பை 7 எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், ரைட்? ஸோ ஆல்ரெடி நமக்கு லாக் 2க்கான எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும், தெரியும். அந்த எக்ஸ்பான்ஷன் என்னென்னா லாக் 2 ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 4 ப்ளஸ் எக்ஸட்ரா. அந்த லாக் 2க்கான எக்ஸ்பான்ஷனில் லாக் 3ல லாக் 2க்கான எக்ஸ்பான்ஷனில் 1 பை 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ இந்த வேல்யூ மட்டும் எதுக்கு ஈக்குவல்னா லாக் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை 2க்கு ஈக்குவல். ஓகே. ஸோ அப்போ 1 பை 4 மைனஸ் லாக் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை 2. ஸோ இந்த லாக் 2 அப்படி வச்சுக்கிறோம். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து ப்ளஸ் 1 ஆகும், இது வந்து மைனஸ் 1 பை 2னு ஆகும். இங்கே 4 தான் எல்சிஎம், சிம்பிளிஃபை பண்ணால் 1, இங்கே வந்து ப்ளஸ் 1 தானே. ஸோ அப்போ ப்ளஸ் 4 இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், மைனஸ் 2. அப்போ 1 ப்ளஸ் 4 5, 5 மைனஸ் 2 3. ஸோ அப்போ 3 பை 4 மைனஸ் லாக் 2. ஓகே. ஸோ அப்போது நமக்கு கொடுத்துருக்க சம்மேஷன் வேல்யூ 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 ப்ளஸ் 1 பை 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 ப்ளஸ் 1 பை 6 இன்ட்டு 7 இன்ட்டு 8 ப்ளஸ் எக்ஸட்ரா இஸ் ஈக்வல்ஸ் டு 3 பை 4 மைனஸ் லாக் 2. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 3 பை 4 மைனஸ் லாக் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.